வணக்கம், நான் மோகன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். நம்மளை விட நம்மளை பற்றி அதிகமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன்ஸ் தான். இன்றைக்கி நம்ம எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே இன்டர்நெட் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா சில டைம் ரொம்ப விரக்தி ஆயிரும், ஒரு நெகட்டிவாக இருக்கும், ஒரு சில டைம் பாசிட்டிவாக இருக்கும். அதில் இருந்து நமக்கு எதாவது தேவையா, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லேருந்து நமக்கு எல்லாமே செல்ஃபோன்ஸ் மூலிமா நமக்கு வந்து ஏகப்பட்ட சஜஸ்ட் வீடியோஸ் யூடியூப்ஸ்லேருந்தோ வேறு சோசியல் பிளாட்ஃபார்ம்லேருந்தோ நமக்கு வந்து நிறையா அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம தேடிட்டு இருக்கப்ப நமக்கு ஒரு சஜஸ்டடான ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ 10 things டு டூ பிஃபோர் யூ டை, நம்ம சாகிறதுக்கு முன்னாடி இந்த 10 விஷயம் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் வந்து ஆர்டிக்கலாக வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு, சார் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. 10 things டு டூ பிஃபோர் யூ டை, நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. ஸோ அப்படி என்ன இருக்குது இந்த 10 பாயிண்டில் அப்படிங்கிறத சீக்கிரமாக ஸ்பீடாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, பில்கிரிமேஜ் அப்படின்னா என்னென்னா யாத்திரை, அதாவது ஒரு தியானம், கடவுளை பற்றி அப்படின்னு கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பயங்கரமாக பிடிக்கும், ஆனால் நம்ம அதை நோக்கி ரொம்ப டெப்த்தாக நம்ம வந்து போக மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பைக் ஓட்ட பிடிக்கும், நமக்கு கார் பிடிக்குது, ஃபோட்டோகிராஃபி பிடிக்குது, ஒரு சில பேர்த்துக்கு நேச்சர் பற்றி பிடிக்குது, சில பேருக்கு பிஸ்னஸ் பிடிக்கும், சில பேர்த்துக்கு அரசியல் பிடிக்கும். இந்த மாதிரி இப்போ ஒரு கார் பிடிக்குது அப்படின்னு வேர்ல்ட்ஸ்லேயே எது பெருசு, ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரி ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மைண்டில் பார்த்திங்கன்னா கார்னாலே ரோல்ஸ் ரைஸ் தான் அதான் ஹையஸ்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அதோடய கடைசி எண்டு என்ன, அது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போடா நம்ம இதை பற்றி பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் பார்த்திங்களா, அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது, ஃபோட்டோகிராஃபியில் இருக்குது. ஃபோட்டோகிராஃபியில் போனீங்கன்னா வேர்ல்ட்ஸ்லேயே ஹையஸ்ட்டான அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸிபிஷன் போங்க. பிஸ்னஸ் மேன் அப்படின்னா நம்ம தான் பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் யாருன்னு பார்த்துட்டு நெருங்கி ஒரு வாட்டியாவது உங்களை பற்றி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அரசியல்வாதி பார்த்திங்கன்னா அவங்களோட யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களோட பேச்சை கேட்குறது. நம்ம வந்து அதோட எண்டை நோக்கி அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது, நம்ம ஒருத்தர் யோசிச்சு வச்சுருப்போம் அவங்கள பற்றி, அதை பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த எண்டு வரைக்கும் போய் பார்த்துறது தான் இந்த பில்கிரிமேஜ். சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்ம ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதை வந்து ஆழமாக கடைசி வரைக்கும் போயிட்டு ஒரு வாட்டியாவது நம்ம வந்து திருப்தியாக அதை வந்து நம்ம பார்த்துடணும், அதுதான் பில்கிரிமேஜ். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சாப்பாடு. நம்மளோட தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயசு அதிகமாக ஆக ஆக நமக்கு வந்து இந்த சாப்பாடோட கண்டென்ட் வந்து குறைஞ்சிரும், நம்ம நினச்சா கூட அதெல்லாம் வந்து சாப்பிட முடியாது. ஸோ இளமை இருக்கிறப்பே நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு சாப்பாடு, நமக்கு பிடிச்ச ஒரு ஹோட்டல்லையோ இல்லை நம்ம பிடிச்ச ஒரு செஃப்பு நினச்சி வச்சுருப்பீங்க, அவங்க சமைச்சதையோ இல்லை ஏ எல்லாத்து வீட்லேயும் நம்ம அம்மா அவங்களோட சமையலை ரொம்ப என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் பயங்கரமாக ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒரு நாள் திருப்தியாக ஆற அமர உட்காந்து விதவிதமாக சாப்பிட்டு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுறி. நம்ம இதுக்கு பின்னாடி நினச்சா கூட அன்னைக்கு மாதிரி நம்ம இது வரைக்கும் இன்னும் சாப்பிட்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நினைவில் இருக்கிற மாதிரி ஒரு வலுவான ஒரு சாப்பாடை நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இதைத்தான் அந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாப்பாடு. ஏன் அப்படின்னா நம்ம ஏஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளால் எதையுமே வந்து சாப்பிட முடியாது, நம்ம வந்து அப்போ வந்து மிஸ் பண்ணுவோம், அப்போவே நம்ம இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாப்பாடு. மூணாவது பார்த்திங்கன்னா கவிதை. நம்ம எனக்கு சத்தியமாக கவிதையில் எழுத தெரியாது, ஆனால் நம்மளால் முடிஞ்சால் எழுத முடியும். நம்ம என்றைக்காவது நம்ம வந்து யோசிச்சிருப்போம், ஆனால் அதை பற்றி நமக்கு வந்து ஒரு கவிதைனாலே ஒரு பயம், ஒரு ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து பேக்கில் போவோம், அதெல்லாம் நமக்கு வராதுப்பா அப்படிலாம் இல்லை. ஸோ தப்பாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு நல்லா எழுத தெரியும்னாலும் சரி கவிதை எழுதி அதை நீங்கள் யார்ட்டையும் காமிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ கவிதை எழுதி பழகுங்க, ஒரு வாட்டியாவது ஒரு வாட்டியாவது கவிதை எழுதுங்க அப்படிங்கிறது தான் அதில் மூணாவது பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு வாட்டியாவது ஒரு நல்ல கவிதை உட்காந்து யோசித்து பொறுமையாக அழகாக நிதானமாக எழுதி நீங்கள் யாருக்கும் காமிக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ட்ராவல் அண்டு சோலோ ட்ரிப். இது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம வந்து நினைப்போம் ஆனால் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஒரு விஷயம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், தனியாக எதுவுமே இல்லாமல், கூகுள் இல்லாமல், ஒரு மேப்ஸ் இல்லாமல், நம்ம ஒரு பிளான் பண்ணி போகாமல், ஒரு நம்ம போய் ஒரு வாட்டி தொலைஞ்சிட்றோன்னு வச்சுக்கோங்களேன்,
கண்ணை மூடிட்டு நம்ம இந்த ஊருக்கு ஹிமாச்சலுக்கு போகிறோம், மணாலிக்கு போகிறோம், ஆனால் நமக்கு மொழி தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே உள்ள லோக்கல் காண்டாக்ட்ஸை வச்சு நம்ம அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப அதோடய சுவாரஸ்யமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஒன்று ரெண்டு வாட்டி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஏன்னா நமக்கு யாரையுமே தெரியாது, புது மக்களாக இருப்பாங்க, புது கலாச்சாரமாக இருக்கும், புது மொழியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா காசு பணம்லாம் தேவையில்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், கர்நாடகாவுக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், கேரளாவுக்கு போகலாம், இந்த மாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லாக சுற்றலாம், ட்ரெயின்ஸில் போகலாம், நிறைய நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கலாம். இதெல்லாம் ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து அனுபவித்து பார்த்துருக்கணும். ட்ராவல் வித் சோலோ ட்ரிப், தனியாக எந்தவித ஃபோன் கான்டாக்ட்ஸும் இல்லாமல் நம்ம எங்கே போகிறோங்கிறதே தெரியாமல் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட். இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா வானத்தை பார்த்து தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், என்னடா வானத்தை பார்த்து தூங்குறதா, ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நீங்கள் வந்து கணக்கு எடுத்துக்கோங்க, எத்தனை நாள் நீங்கள் வந்து வானத்தை டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பார்த்து தூங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போலாம் அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்ஸ் அதிகமாகிடுச்சு, நம்ம போய் தூங்கினா போதும்டா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் ஒரு வாட்டியாவது வானத்தை பார்த்து ரசித்து எந்தவித ஹெட்ஃபோன்ஸு பாட்டு சாங்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் லைட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக வானத்தை பார்த்து நீங்கள் ஒரு நாள் தூங்கி பார்த்தீங்கன்னா அதோடய வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். அதைத்தான் அவங்க வந்து அஞ்சாவது பாயிண்டில் சொல்கிறாங்க. இன்னொரு சின்ன கோட் இருக்குது, அதாவது நம்ம என்றைக்கு வானத்தை பார்த்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறோமோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அவ்வளோ பெரிய வானத்தில் நம்ம வந்து எவ்வளோ சின்ன டைனி ஸ்பீசஸ்ன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஒரு புள்ளி, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த வானத்தை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வந்து ரொம்ப பாயிண்ட் 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 சின்ன விஷயந்தான். நம்ம வந்து பெரிய ஆள் அப்படி இப்படின்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாமே உடஞ்சிரும், ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பாயிண்ட் சின்ன ஆளுங்க தான். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பண்ணலைனாலும் இப்போலேருந்து எப்போயாவது நீங்கள் தோன்றுறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறாவது விஷயம் பார்த்திங்கன்னா சீ ட்ராவல். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ உள்ள நிலைமையில் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ், பஸ்ஸு, நம்ம வந்து எதெல்லாம் ஸ்பீடாக போதோ நம்ம வந்து அதை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம நிறையா நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கிடைக்குது. நம்ம இங்கே கிளம்பணும் அப்படின்னா அடுத்த 3வது நேரத்தில் நம்ம டெல்லியில் நம்மளால் இருக்க முடியுது. ஸோ எவ்வளோதான் ஒரு வசதிகள் இருந்தாலும் இன்னும் நம்ம கடலுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை நம்ம அதிகமாக யாருமே பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு நீங்கள் கடலுக்குள்ளே ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், 70% பீப்புள் வந்து போயிருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த கடலோட அந்த அழகை வந்து நம்ம வந்து தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனிதர்களோட சிவிலைசேஷன் எப்படி இருந்திருக்குன்னா, ஆற்று ஓரத்துலேயோ இல்லை கடலோரத்துலேயோ தான் நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்படி தான் வந்து பெருசாகிருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாம் அதெல்லாம் நிறையா மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னை நம்ம ஒரு கடலுக்குள்ளே நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் போக வேணாம், இங்கே இருக்க தூத்துக்குடிக்கோ இல்லை சென்னைக்கோ அங்கே உள்ள மீனவர்கள்ட்ட கேட்டிங்கனாலும் சின்ன போட்லேயோ படகுலையோ அவங்க வந்து ஒரு கொஞ்சம் தூரம் உள்ளே நீங்கள் போயிட்டு ட்ராவல் பண்ணி பாருங்கள், அதோடய எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் போனது கிடையாது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் சொல்கிற எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்குது, அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. 7வது விஷயம் பார்த்திங்கன்னா டைம் கேப்சியூல். இது வந்து ஒரு புது விதமான ஒரு கான்செப்ட் நம்மளும் இருக்குது, ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் கேப்சியூல் அப்படிங்கிறது வந்து அங்கெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது தான். டைம் கேப்சியூல்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம நிறைய நியூஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், அங்கங்கே மண் தோன்றப்ப புதையல் கிடைத்தது, சிலை கிடைத்தது, அந்த பழங்காலத்தில் உள்ள இப்போ செம்பு கிடைச்சது, அந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா, சேம் கான்செப்ட் தான். இன்றைக்கி நம்ம மாடர்ன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கையில் ஒரு ஐஃபோனோ ஒரு ஏதோ பழைய ஃபோன்ஸோ ஏதோ ஒரு இது ஒரு விஷயத்தை வந்து புதைச்சி வச்சிடுறது, அது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சோ இல்லை அடுத்த ஜென்ரேஷனில் வர்றவங்களோ அதை வந்து தோண்டி வெளியில் எடுக்கிறப்ப ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்குதுல்ல, அதுக்காகவே இந்த கான்செப்ட் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளாம் வந்து இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் நீங்கள் பண்ணி பாருங்களேன், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு லெட்டரோ ஏதோ ஒன்று எழுதி நீங்களே அதை வந்து புதைச்சி வச்சு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து வந்து அதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடய சந்தோஷம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் இது வந்து நமக்கு வந்து புதுசு, ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது வந்து நிறையா இருக்குது அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் போட்டிருக்கு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் தெரில.
நம்ம பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் விழுந்தால் போச்சு வைப்போம் ஸ்கூல் படிக்கிறப்ப. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. சரி, இப்போ புதுசாக இருக்குது, ஓகே, ஏதோ நம்மளோட பழைய கால் பழைய காயின்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு போச்சு வச்சுருங்க, அது எப்போயோ யாரோ வர்றப்ப தோண்டி எடுத்துக்கிட்டோம், அப்போது அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல, அதைத்தான் இது வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைம் கேப்சூல், இதுதான். 8th பார்த்திங்கன்னா ரேண்டம் ஹெல்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேண்டம் ஹெல்ப் என்ன அப்படின்னு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு படத்தில் காமிக்கிற மாதிரி ஒரு பாட்டி தாத்தாவே ரோடு கிராஸ் பண்ணி விட்றதோ அப்படி இப்படின்லாம் இல்லாமல், உங்களுக்கு யாருன்னே தெரியாத அவங்களுக்கு போய் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது, அது வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக. நீங்கள் சின்ன விஷயமாகவும் பண்ணலாம், பெரிய விஷயமாகவும் பண்ணலாம், அது வந்து உங்களோட மனதிருப்திக்காக அது வந்து பண்ணுறது. நீங்கள் யாருக்காவது வந்து சின்னதாக கூட ஹெல்ப் பண்ணலாம், இல்லை பெருசாக கூட ஹெல்ப் பண்ணலாம், ஏதோ ஒன்று ஒரு விஷயம் ஹெல்ப், எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் உங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக மட்டும் அதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதுக்கு அது வந்து பெருசாக தெரிஞ்சோ இல்லையோ, நமக்கு பார்த்திங்கன்னா அது வந்து பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்கும். அந்த போதையே வந்து வேறு, அது வந்து நீங்கள் ஒரு டைமாவது அதை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். 9th விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும், நம்மளுக்கு பயங்கரமாக துரோகம் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவங்கள மன்னிச்சு போய் தலை அப்படின்னு விட்டு பாருங்கள். அது அதுக்கு வந்து வேர்ட்ஸே கிடையாது, மன்னிச்சு விட்டுறது. எந்த ஒரு வேர்டு கூட நம்ம ஏன் எதுக்குன்னு கேட்காம போ மன்னிச்சு விட்றேன், அது வந்து வேறு லெவலாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள். 10th விஷயம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுங்க. நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கிறப்ப நம்ம பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம அப்பா அம்மாட்ட போய் காமிச்சிட்ருப்போம், ஏதோ ஒரு சாக்லேட்டில் இந்த பொம்மையெல்லாம் பண்ணி இதை போய் கிஃப்ட் மாதிரி கொடுப்போம், அப்படிலாம் கொடுத்துட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போ நம்ம பெருசாக ஆக நம்ம வந்து அதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம வந்து நமக்கு இருக்கிற வேலையில் நம்ம வந்து அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டோம். இப்போ நீங்களே அப்பா அம்மாவும் அப்பா அம்மாவாகவும் இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டியாகவும் இருக்கலாம். இப்போ உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் கொடுங்க, அதோட சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு அதை தாண்டி நமக்கு எந்த பெரிய விஷயமும் நம்ம வந்து சாதிக்க போகிறது கிடையாது. ஸோ இருக்கிற வரைக்கும் அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் இருக்கிறப்ப வந்து தெரியாது, இல்லாதப்போ தான் கண்டிப்பாக நமக்கு வந்து அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கோங்க, அவங்கள இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சின்ன வயசில் நம்ம நிறையா கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருப்போம், ஆனால் வளர வளர நம்ம எல்லாமே மறந்துட்டோம். அது நம்மளே ஒன்று குத்தம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன கிஃப்டை அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுங்க, நீங்கள் நம்புவீங்களோ மாட்டிங்களோ அதோட பெரிய சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் இருக்காது, அதை பார்க்குறது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நமக்காக நம்மளோட குழந்தை ஒன்று பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பூ கொடுத்தா கூட கிஃப்ட்டு தான். ஸோ இந்த 10 விஷயந்தான் அந்த ஆர்டிக்கலில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாகர படிக்கல இருக்கிறப்ப நீங்கள் என்ன தான் பெரிய சம்பாரிச்சிட்டோம் கிழிச்சிட்டோம் அப்படி இப்படி பண்ணி நான் பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்லை. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களோட தாட்ஸ் தான் அந்த டைத்தில் வந்து வரும். ஸோ இந்த 10 விஷயத்தை பண்ணி முடிக்கிறவங்களுக்கு அவங்களோட மரண படுக்கையில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு நினைவுகளாக அவங்களுக்கு வந்து போகும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளில் வந்து சொல்ல வர்றாங்க. ஸோ இந்த 10 விஷயமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி இதை தாண்டி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் பை பை ஃப்ரம் மோகன். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காம சப்ரைஸ்.